ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃபியா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெசிபீஸில் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு 5 சேவிங் ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 வகையான சேவிங்ஸ் பற்றி தான் அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நானுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சேவிங்ஸ் அப்படின்னும் போது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சேவிங்ஸ்ன்னும் போது நம்ம வந்து உண்டியல் சேவிங்ஸு. தினமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 50, 10 இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். தினமும் வந்து நீங்கள் ஒரு 5 ரூபா இந்த மாதிரினாவது நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு அதுவுமே வந்து சேரும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. உங்கள்ட்ட வந்து மந்த்லி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுமே வந்து சேரும். அதையுமே வந்து இவ்வளோ தான் நமக்கு செலவாகிருக்கு, மீதி இவ்வளோ பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். அதை வச்சு கூட வந்து நம்ம எதனாவது வந்து திங்ஸ் வாங்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கலாம். குடும்பம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மல்லிகை ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு இந்த ஜாமான் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்க போனீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நமக்கு காசு வந்து மிச்சமாகும். ரெண்டாவது சேவிங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லற காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா இந்த மாதிரி வந்து போட்டு வைப்பேன். போட்டுக்கிறதுனால அதையுமே ஒரு பக்கம் வந்து சேவிங்ஸ் ஆகும். நான் வந்து ஒரு 2 டப்பா மாதிரி வச்சு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக வச்சுக்கிட்டு அப்படின்னா ஒரே அடியாக வந்து நான் வந்து நோட்டில் வந்து நோட் பண்ணிப்பேன். நோட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி 1 ரூபா போட்டிருக்கேன், இன்றைக்கி வந்து பணம் 1 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டுமே வந்து சேரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்து வச்சுருந்து ஒரு நூலால் வந்து கட்டி வச்சுட்டேன். எவ்வளோ பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் உங்கள்ட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளைக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம வந்து எல்லா காசையுமே வந்து செலவு செய்கிறதோட இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு சேமிச்சு வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்குமே வந்து மணி சேவிங்ஸ் ஆகும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு விலைவாசி எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சு. இப்படி சேர்த்து வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம பிள்ளைங்க வந்து ஏதாவது டக்குன்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வாங்கி கொடுக்குற வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திங்கிங் வந்து வச்சுக்கணும், நமக்கு வந்து இந்த பொருள் வாங்கணும், ஆக்சுவலி வந்து யூஸ்ஃபுல்லான பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காசுமே வந்து சீக்கிரமாக வந்து சேமிக்க முடியும். 10 ரூபா 5 ரூபா அப்படின்ட்டு அதை வந்து ஒரு காசாக வந்து நம்ம வந்து நினைக்கிறது கிடையாது. அதை வந்து நம்ம நான் வந்து 1 ரூபா இருந்தால் கூட சரி இன்றைக்கான சேவிங்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி சுத்தமாக என்கிட்ட கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 ரூபாயாவது நான் வந்து உண்டியலில் போட்டு வச்சுருவேன். நம்ம 5 ரூபா போட்டுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாத கடைசியில் நல்ல ஒரு பேமெண்ட்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம பணம்னு சேர்த்து வைக்கிறது இல்லாமல் இந்த சில்லற காசுமே போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து பணத்தை வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து 2 டைப்பாக வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிருந்து நான் வந்து என்ன எனக்கு வந்து உண்டியல் சேவிங்ஸ் என்னும் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால தான் ஒரு குட்டி பூட்டு கூட நான் போட்டு வந்து பூட்டி வச்சுருக்கிறது. அப்படி வச்சுருந்தா சரி நம்ம வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து நீங்கள் வந்து உண்டியல் சேமிப்பு பண்ணணும், உங்களுக்கு இது ஃபுல்லாக நீ சேர்த்து வச்சுன்னா உனக்கு எதாவது நான் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டடாக பண்ணால் கூட அவங்களுமே சேர்த்து வைப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தையுமே வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் நான் என் வீட்டு பாப்பாக்குமே அதே மாதிரி தான் அவங்களுக்கு இந்த மாதிரி தனியாக உண்டியல் வாங்கி கொடுத்து நீ வந்து சேர்த்து வை அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுமே இதே மாதிரி தான் காசு கொடுத்தாலே வந்து உண்டியலில் போட்டு வச்சு அவங்களுமே வந்து சேர்த்து வைப்பாங்க. ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 3வது சேவிங்ஸ் டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது. நான் வந்து
பிபிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டுமே வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து 15 வருஷத்துக்கு வந்து கட்டுறது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா இருந்தால் கூட நீங்கள் வந்து கட்டலாம். அப்படி கட்டும் போது 15 வருஷம் கழித்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டுமே வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிப்புக்காக வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா நமக்கு ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கட்டும்னு சொல்லி நம்ம வந்து போட்டுக்கலாம். தினமும் நம்ம வந்து காசு வந்து செலவு பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா நம்ம வந்து பணம் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். 4வது வந்து சேவிங்ஸ் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கீம்மே வந்து இருக்குது. நம்ம குழந்தைங்க பேரில் போகிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிறப்ப இந்த மாதிரி நம்ம அதிகமாக வந்து வெளியில் கடை வாங்க வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. ஸோ கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னும் போது நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம வந்து பணம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதியிலே 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது காலேஜ் சேர்கிறதுக்குமே இதில் வந்து 50% நம்ம வந்து பணமும் வந்து நம்ம கட்டின பணத்துலேருந்துமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்ஏ வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சேவிங்ஸ்னு தான் வந்து சொல்லுவேன். தினமும் நம்ம செலவு செய்கிற காசில் ஒரு 1000, 500 இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோம்னா அதுவுமே ஒரு பக்கம் வந்து சேவிங்ஸ் ஆகும். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து நிறைய வந்து ஸ்கீம் இருக்குது. அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் சேவிங்ஸுமே இருக்குது, 15 வருஷம் சேவிங்ஸுமே வந்து இருக்குது. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். வித் வந்து 100 ருபீஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து பலன் அடையலாம். 5th பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடுறது. நகை சீட்டு போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் அந்தந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து போடுறாங்க. ஒரு ஒரு ஊரில் ஊரில் 11 மாதம் போடுறாங்க, ஒரு ஊரில் 15 மாதம் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மந்த்லி வந்து பணம் கட்டுறது மூலமாக நமக்கு ஒரு 2000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மில்லிகிராமே நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். 15 மாதம் நம்ம கட்டினோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கோல்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் மந்த்லி வந்து ஒரே அமௌண்ட்டாக பெரிய அமௌண்ட்டாகவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் 2000 இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2000 கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மில்லிகிராமே சேர்த்து உங்களுக்கு வந்து 15 மாதம் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிராமம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன் 2 பவுன் இதுமாரி அதுக்கேற்றமாரி நீங்கள் பேமெண்ட் கட்டினீங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கறதுனால ஒரு பொருளுமே வந்து உங்களால் நல்லா வந்து வாங்க முடியும். பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோல்டு வாங்கினீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ்க்கு கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் இதெல்லாம் வாங்கினா நமக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. ஒரு பொருளாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம காயினாக வாங்கினோன்னா அதில் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டே கிடையாது. காயின் வாங்கினாலுமே நம்ம வந்து செய்யும் போது குழு சேதாரம் கொடுத்தா நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பொருளாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் டிப்ஸ்னு தான் வந்து நானுமே வந்து சொல்லுவேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து இந்த ஸ்கீம் வந்து போட்டேன்னா 1 இயர் வந்து பணம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங் 500லேருந்து ஒரு 20,000 வரைக்குமே வந்து கட்டலாம். உங்களுக்கு எந்த அளவு கட்ட முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து இப்போ 500 கட்டுறீங்கன்னா அதே மாதிரி தான் 15 மாதமும் கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஆஃபருமே வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்ந்தே இதில் வந்து பலன் அடையலாம். அதேமாரி வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டமாக வந்து நம்ம வந்து சேமிப்பும் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சேவிங்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏல சீட்டு போடுறது. ஏல சீட்டு போடுறது மூலமாகவும் நீங்கள் வந்து பணம் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்படி சேர்த்து வச்சு கூட நீங்கள் வந்து கோல்டு வாங்குறது இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஏல சீட்டு வந்து இதில் வந்து நான் பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நான் என்னென்ன சேவிங்ஸ்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சேவிங்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தன போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இதுமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நான் நிறையா வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.